பிரியமானவர்களே, சுகமாயிருப்பீர்களாக. உலகத்திலே 10 மிகப்பெரிய மலைகள் இருப்பதை சரித்திர வாயிலாக அறிகிறோம். நம்முடைய பரிசுத்த வேத புஸ்தகத்திலும் பல மலைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். மலைகளை நாம் தூரத்திலிருந்து பார்த்து ரசித்திருக்கலாம். ஒரு சிலர் மாத்திரமே மலை மீது ஏறி சாதனை படைத்திருக்கிறார்கள். மிக உயரமான பிரம்மாண்டமான மலையை நாம் பார்க்கிறோம். ஆனால் பூமிக்கடியில் வேர் போல பரவியுள்ள அஸ்திபாரத்தை நம் கண்கள் காண்பதில்லை. இவ்வளவு பெரிய மலைகளை நம் தேவன் தராசினால் நிறுத்து பார்க்கிறார் என்று ஏசாய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 40:12 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆமாங்க, நம்ம ஆண்டவர் நம்முடைய இருதயங்களை கூட ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கிறார். நானும் பல மலைகள் மீது ஏறி பார்த்துருக்குறேங்க. நடந்தே போயிட்டேன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, பஸ் மூலம் கார் மூலம்தாங்க. எத்தனை வளைவுகள், அப்பப்பா பல ஹேர்பின் பென்ஸுகளை கடந்து தான் மலை மீது ஏற வேண்டும். அங்கு பாதைகளை அமைக்க என்ன பாடுபட்டார்களோ என்று நினைக்க தோன்றும். ஒரு முறை பீகாரில் மலை மீது அமைந்திருக்கும் புத்த கோயில் ஒன்றை பார்க்க ரோப்வே மூலம் போகும்போது கீழே பார்க்கவே முடியாது. பயங்கரமான பயணமாக இருந்தது. உயிரை கையில் பிடித்து கொண்டு தான் பயணம் செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, பொதுவாக மலைகள் நமது நாட்டின் பொக்கிஷம் எனலாம். இங்கு விலையேற பெற்ற வெள்ளைப்போளம், குங்கிலியம், அல்பான் பிசின் போன்ற சுகந்த வர்க்கங்கள், விலைமதிக்க முடியாத கற்கள், மரகதம், கோமேதகம் போன்ற பளிங்கு கற்கள் எத்தனை எத்தனையோ, ஏலக்காய் கிராம்பு போன்ற திரளான வாசனை பொருட்களும், இதுவரை நாம் கண்டிராத பழவகைகள், பூக்கள், நட்ஸ் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். நான் இப்பொழுது சொல்ல வந்தது அரராத் மலையை பற்றி தாங்க. இந்த அரராத் மலையும் அதன் மீது காணப்பட்ட விமானம் போன்ற ஒரு பேழையை பற்றி தாங்க. இது ஒரு சரித்திர சான்றாக ஒருவராலும் மறுக்க முடியாத, மறைக்க முடியாத உண்மை சம்பவமாக இருக்குதுங்க. இந்த அரராத் மலை ஈரான் தேசத்திலிருந்து 19 கிலோமீட்டர் மேற்கிலும், அர்மேனியா எல்லையிலிருந்து 32 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளதுங்க. அரராத் மலை கடல் மட்டத்திலிருந்து சுமார் 16,854 அடி உயரத்தில் இருக்கிறது. சுமார் 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே இது குறித்து ஆராய்ச்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். 1876 ஜேம்ஸ் பிரைஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் மற்றும் பாப் கூர்னக் என்பவர், அவரோடு அநேக அமெரிக்க ஆராய்ச்சியாளர்கள் சுமார் 200 பேர்களுக்கு மேல் ஆராய்ச்சி செய்ததில் இந்த பேழையின் மரப்பலகைகள் 4,300 to 4,800 பழமையானவை என்று பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரே கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆதியாகமம் 8:4 பேழை அரராத் மலைகளின் மேல் தங்கிற்று என்று தான் வாசிக்கிறோம். இந்த மலைகளில் ஒன்று உயரம் கூடினதும் ஒன்று சற்று உயரம் குறைந்தும் காணப்படுமாம். அதை போலவே 12 மாதங்களும் பனியால் மூடப்பட்டிருக்கும். அதே சமயம் பூமிக்கடியில் எரிமலைகள் இருந்ததால் அடிக்கடி பூகம்பம் ஏற்படுமாம். இந்த அரராத் மலை மிக செழிப்பான இடம். கர்த்தரின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நோவாவும் அவர் குடும்பத்தாரும் சில காலம் இங்கே தங்கி அபரிவிதமான ஆசீர்வாதங்களை அனுபவித்திருக்கிறார்கள். ஆடு மாடுகள் வளர்ப்பிலும் விவசாயத்திலும் கொடிக்கட்டி பறந்த இடங்க. இங்கு விளையும் தக்காளி ஐரோப்பிய நாடுகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு வருஷத்துக்கு 250 மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானம் ஈட்டுகிறதாம். இங்கு விளையும் திராட்சை பழங்கள் உலக நாடுகளிடையே வரப்பிரசாதம் தான். ஐரோப்பிய நாடுகளுக்கு 9.8 மில்லியன் யூரோ ஈட்டி தரும் ஒரு லாபகரமான வர்த்தகம். சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பானவர்களே. அக்காலத்திலே பாவம் கொடிதா இருந்தபடினாலே உலகம் முழுவதும் தண்ணீரால் அழிக்கப்பட்டதையும், நீதிமானாயிருந்த நோவாவும் அவன் குடும்பத்தாரும் மற்றும் நோவாவின் பேழையில் சேர்த்து கொண்ட கொஞ்சம் ஜீவராசிகள் மட்டுமே காப்பாற்றப்பட்டதை வேதம் திட்டவட்டமாக தெரிவிக்கிறது. நாம் காண்கின்ற இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று 2 பேதுரு 3:7 வாசிக்கிறோம். தண்ணீரினால் அழிக்கப்பட்ட உலகம் நமக்கு மிகுந்த எச்சரிப்பை தருகிறது. நமது விருப்பம் போல் ஜீவித்து பாவத்திலே மூழ்கி போகாமல் பயத்தோடும் பக்தியோடும் வாழ்ந்து கிருபையை பற்றி கொள்ள வேண்டும். நாள்தோறும் நம் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்த வேதம் உண்மையானது.
ஆராய்ச்சியாளர்கள் கூட இவ்வளவு பிரம்மாண்டமான பேழையை மலையின் மீது வைத்து செய்திருக்க வாய்ப்பில்லை. வேத புத்தகத்தில் உள்ளபடி பேழை மிதந்து வந்து அரராத் மலை மீதில் தங்கியிருக்க வேண்டும் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். பிரியமானவர்களே, பெரும் வெள்ளம் உங்கள் வாழ்க்கையில் மோதுகிறதா? அலைகளினால் அலைசடிப்பட்டவர்களாக இருக்கிறீர்களா? தேவன் கதவை பூட்டிவிட்டாரே என்று அடைக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா? நாம் தங்கும் கண்மலை கிறிஸ்துவே. அவரே நமக்கு அரராத் மலையாக, புகலிடமாக, அடைக்கல பட்டணமாக, ஆசீர்வாதத்தின் உறைவிடமாக இருக்கிறார். அவர் உங்களுடைய நெருக்கமான சூழ்நிலைகளை மாற்றி விசாலத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார். விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள். புயலுக்கு பின் அமைதி உண்டு. உங்கள் தேவைகளை சந்திக்க ஞான கண்மலையாகிய கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அல்லேலூயா.